நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். காசாவை நோக்கி பயணிக்கும் இத்தாலிய நிவாரண விமானங்கள். காசாவுக்கு இத்தாலி அனுப்பிய மனிதாபிமான உதவிகள் முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் நுழைகின்றன என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் கூறுகின்றார். இத்தாலி 2 C-130 ராணுவ விமானங்களை 16 டன் மனிதாபிமான உதவிகளுடன் அனுப்பியுள்ளது. ரஷ்ய பீரங்கி தாக்குதலில் 2 பேர் பலி. தெற்கு உக்ரைனிய நகரமான கெர்சன் மீது ரஷ்யா ராக்கெட் மற்றும் பீரங்கி தாக்குதல் நடாத்தியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளனர். ஒரு மருத்துவமனை மற்றும் வீடுகளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பீரங்கி தாக்குதல்கள் தாக்கப்பட்டதால் ஒருவர் இறந்ததாகவும் மற்றும் 2 மாத குழந்தை காயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் ஆளுநர் அலெக்சாண்டர் பிராங்குடின் தெரிவித்துள்ளார். காசாவில் கொல்லப்படும் அப்பாவி மக்கள். ஸ்ரேலுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. ஸ்ரேல் ஹமாஸ் போர் உக்கிரமடைந்து வரும் நிலையில் காசா வைத்தியசாலைகளை பாதுகாத்தல் கட்டாயமாக்கப்படல் வேண்டுமென்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள வைத்தியசாலைகளை கட்டாயமாக பாதுகாக்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டேல் ஹமாஸ் போர் காரணமாக இதுவரை காசாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உட்பட 10,000-க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் யூத எதிர்ப்பு தாக்குதல்கள் அதிகரிப்பு. பிரான்சில் கடந்த 40 நாட்களில் யூத எதிர்ப்பு தாக்குதல்களில் ஈடுபட்ட 600 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதல் ஆரம்பமான நாள் முதல் இதுவரை மொத்தமாக 1,518 தாக்குதல்கள் பிரான்சில் பதிவாகியுள்ளன. 600 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர். காசாவில் நடந்த குண்டுவெடிப்புக்கும் ஹமாஸ் செய்ததற்கும் பிரெஞ்சு முஸ்லிம்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஜூத நம்பிக்கை கொண்ட பிரெஞ்சு மக்களுக்கு தொடர்பு இல்லை என்று உள்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்குக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்குக்கு எதிராக அவரது சொந்த கட்சியினைச் சேர்ந்த எம்பி ஒருவரே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர கடிதம் அளித்துள்ளார். பிரித்தானிய உள்துறை அமைச்சர் சுயல்லா பிரேவர்மனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிய பின்னர் பிரதமர் ரிஷி சுனக் தனது அமைச்சரவையினை மாற்றியமைத்துள்ளார். முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு விசுவாசமான டோரி எம்பியான ஆண்ட்ரியா ஜென்ஸ்கின்ஸ் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். ஐஸ்லாந்து புவி வெப்ப ஆலை எரிமலை வெடிப்பு அபாயம். ஐஸ்லாந்திய அதிகாரிகள் இன்று நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள புவி வெப்ப மின் நிலையத்தை சுற்றி பாதுகாப்பு சுவர்களை கட்ட தயாராகி வருகின்றனர். இது உடனடி எரிமலை வெடிப்பு பற்றிய அச்சங்களுக்கு மத்தியில் எரிமலை ஓட்டங்களிலிருந்து அதை பாதுகாக்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். நில அதிர்வு மற்றும் நிலத்தடி எரிமலை ஓட்டம் வார இறுதியில் தலைநகர் ரேகாவிக் அருகே உள்ள ரெக்ஜென்ஸ் தீபகற்பத்தில் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பின்லாந்தில் புகலிட கோரிக்காளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. பின்லாந்து ரஷ்யாவிலிருந்து தனது எல்லைக் கடவுகளுக்கு வரும் 3ம் நாட்டு புகலிட கோரிக்காளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை காண்கிறது மற்றும் நிலைமையினை கையாள நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகிறது என்று பின்லாந்து உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஆவணங்கள் இல்லாத போதிலும் பின்லாந்துக்கு பயணத்தை அனுமதிக்க ரஷ்யா அதிகாரிகள் தங்களது பணியினை மாற்றியுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.